நல்லவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காணொலியில் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவினால் வெளியிடப்பட்ட இளைஞர் விவிலியம் என்கின்ற ஒரு வேதாகமத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த வேதாகமத்தை பற்றி நாம் பார்க்கலாம். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த இளைஞர் விவிலியம் என்பது பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவினால் வெளியிடப்பட்டது. நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஐ அப்புறம் இந்த லோகோ இதை வச்சு தான் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது இளைஞர் விவிலியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கோல்டு லெட்டரில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய அட்டையை பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்ட் பவுண்ட், உங்களுக்கு லெதர் பவுண்ட் இல்லை, இது வந்து ஹார்ட் பவுண்ட், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இந்த பைபிளோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கிற டீனேஜர்ஸ் சில்ட்ரன் வாசிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு பைபிள். இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவிலியம் என்றால் என்ன, விவிலியம் ஒரு சாதாரண புத்தகத்தை விட உயர்வானது, இப்புத்தகம் எவ்வகையில் சிறப்பு பெற்றது, குழந்தைகள் விவிலியம், அதாவது இது வந்து ரோமன் கத்தோலிக்கர்கள் பயன்படுத்துகிற அந்த வார்த்தைகள் இதில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். பொதுவாக நாம் பயன்படுத்துகிற பைபிளில் கடவுள் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்காது, விவிலியம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்காது. ஆனால் இந்த பைபிளில் வந்து கடவுள் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும், விவிலியம்ங்கிற வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கும். அதாவது இது வந்து ஒரு தூய தமிழில் எழுதப்பட்ட ஒன்று, நாம் பயன்படுத்துகிற இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கிற அந்த பைபிளில் இருக்கிற மாதிரி இதில் இருக்காது. இது வந்து ஆனால் அந்த கடவுள் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் விவிலியம் முறைப்படி எழுதப்பட்ட ஒன்று. ஆனாலும் இது படிப்பதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டு அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு தலைப்புகளின் கீழ் இந்த மொத்த பைபிளையும் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பழைய ஏற்பாடு, இதுக்கு அங்கே புதிய ஏற்பாடு, ரெண்டுலேயும் கிட்டத்தட்ட 20-20 ஸ்டோரிக்கிட்டே இருக்கும். இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடவுள் படைத்த உலகம், அதாவது படைப்பின் தொடக்கம், இது எல்லாமே ரோமன் கத்தோலிக்கர்களுடைய பைபிளில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது நாம் வாசிக்கக்கூடிய ஒன்று, அதாவது வெர்ஸ் பை வெர்ஸ், அதாவது வசனங்களுக்கு அடுத்த வசனங்கள் இல்லாமல் அப்படி ஒரு ஸ்டோரி மாதிரியே போகும். அதாவது நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடவுள் எவ்வாறு படைத்தார், அதாவது இந்த கேள்விக்கு அடிப்படையில் இந்த கதைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா அதோட பைபிள் பேசேஜை கொடுத்துருப்பாங்க, நமக்கு ஆதியாகமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க நூல் முதலாவது அதிகாரம் 1-2 அதுக்கப்புறமா 3வது வசனங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், முதன் முதலில் கடவுள் உலகத்தை படைத்தார், அதுக்கப்புறமா பூமி ஒழுங்கில்லாமல் இருந்தது, அதன் மீது உயிரினங்கள் எவையும் இல்லை, எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது, அலைகள் புரண்டோடும், தண்ணீர் எங்கும் மூடியிருந்தது, கடவுளின் ஆற்றல் தண்ணீரின் மேல் அசைவாடியது அப்படின்னு சொல்லிலாம் நிறைய விஷயங்கள் வரும். இந்த விஷயங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு புதுசாக படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் அதனுடைய தமிழ் மட்டும்தான் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும், மற்றபடி வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. உங்களுடைய குழந்தைகள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பிக்சர்ஸ் ஒவ்வொரு கதைக்கும் ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கதைக்கும் மேலே உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்து அந்த டாபிக் எங்கே பைபிளில் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமும் இருக்கும். உங்களுக்கு பிக்சரோட நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக இந்த பைபிளை வாங்கி நீங்கள் வாசிக்கலாம். நிறைய ஸ்டோரி புக்ஸ் இருக்குது, இருந்தாலும் இந்த ஸ்டோரி புக் ரொம்பவே உங்கள் பிள்ளைகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த பைபிளை வாங்கி வாசிக்க கொடுங்க. இந்த பைபிள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த பைபிள் யார்ட்டையாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த பைபிள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கருத்துக்களும் அநேக மக்களுக்கு இதை வாங்குவதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல், அதை வந்து உங்களுக்கு ஒரு கதையாக கொடுத்து அதில் ஒரு ஸ்டோரி பிக்சர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா இது உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.